தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தார்கள். குறிப்பாக சால்வை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து அந்த சந்திப்பின் பொழுது முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவரிடம் வழங்கியிருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர் பேசியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சந்திக்கிற போது அதிமுகவினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், கே பி முனுசாமி, சட்டமன்ற கொறடா எஸ்பி வேலுமணி, அதே போன்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி, ஜெயக்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் ஆகியோர் நேரடியாக அவரோடு சென்று உடனிருந்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் பொழுது பல்வேறு தமிழகத்தில் திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அதே போன்று அண்மையில் கோவையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம், இப்படி பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய கோரிக்கை மனுக்களை ஆளுநரிடம் வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பிரச்சனைகள் குறிப்பாக கோவை குண்டுவெடிப்பு பிரச்சனை என்பது தமிழகத்தில் ஒட்டுமொத்த அமைதியையும் சீர்குலைத்திருக்கிறது. அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு, கொலை கொள்ளை, அதே போன்று போதைப்பொருள் பயன்பாடு என அதிகரித்திருக்கிறது. இது குறித்தும், அதே போன்று அண்மையில் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கால்பந்து வீராங்கனை பிரியா என்பவருக்கு அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் அவர் உயிரிழந்திருக்கிறார், இதுபோன்று அரசு மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த அந்த கோரிக்கைகளை ஆளுநரிடம் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பை அதிமுக தரப்பில் ஆளுநர் மாளிகை சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் பொழுது என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது என்பது குறித்து ஒரு விரிவான தகவல்களையும் வெளியிடவிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் இன்று சரியாக 12:45 மணிக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் சந்திக்க இருப்பதாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்றைக்கு நேரில் சென்று சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.